வணக்கம். இன்னைக்கு நம்ம டாபியோட 42வது நாள். இப்போ இந்த 42 நாளில் அவன் கொண்டு வந்தப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அவனை கொண்டு வந்தது. இப்போ 42வது நாள் இவ்வளோ ஹைட் இருக்கான், ஆள் நல்லா ஆக்டிவாக இருக்கிறான், துருதுருன்னு விளையாண்டுக்கிட்டே இருக்கான் ஃபுல்லாக. அப்போ இவனுக்கு இப்போ ஃபுட்டு என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பப்பி பூஸ்ட்ரு கொடுத்துட்ருக்கேன், ராயல் கேனானும் கொடுத்துட்ருக்கேன், வேறு எதுவுமே இப்போ கொடுக்குறதில்ல. 5 times இதை ஃபுட்டு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கூப்பிட்டா வருவான், ரீடின்னு சொல்லி கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் வருவான். போய் டேபிள் கடையில் இங்கெல்லாம் படுத்து தூங்குறானா அப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ கிரீடன் கூப்பிட்டோடனே வந்துடுவான் எங்கே இருந்தாலும். 2வது சிட்டு அப்படின்னா அவனுக்கு தெரியும், உட்காருவான். இதே மாதிரி டவுன் அப்படின்னா படுப்பான். இது 3 கமாண்டும் அவன் கூட விளையாண்டுட்டு இருக்கப்போ அப்படியே கற்றுக் கொடுக்குறது, ஓரளவுக்கு செய்கிறான் அது. ஆனால் என்னென்னு சொன்ன உடனே செய்ய மாட்டான், கொஞ்சம் நம்ம திரும்பி ரிப்பீட் பண்ணி சொன்னோம்னா அவன் மெதுவாக செய்கிறான். அப்புறம் போட்டி ட்ரைவிங்கு, எங்கே விளையாண்டுட்டு இருந்தாலும் அவனுக்கு யூரின் பாஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே மண்ணுக்கு வந்துடுவான். இங்கே வெளியே வந்து அவனுக்கு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு கார்னர் அவனுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், அங்கே வந்து அவன் யூரின் பண்ணுறான். வீட்டுக்குள்ளே யூரின் பண்ணுறது ரொம்ப ரேரு, அதாவது ரொம்ப தூரம் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தை தான் யூரின் பண்ணுறானே தவிர, மற்றபடி எல்லாம் அவன் தானாகவே வந்து வெளியே வந்து யூரின் பண்ணுறான். ஸோ பிரச்சனை இல்லை. நேற்று 42வது நாள், நேற்று போய் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தோம். பப்பி நோபிவாக் அப்படிங்கிற பப்பி இது எடுத்துகிட்டு வந்தோம், அதோடய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 43 days வந்து அவனோட வளர்ச்சி அப்படிங்கிறது இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வளர்ந்துருக்கான். 43 days கொண்டு வந்தப்போ ஆள் எப்படி இருந்தான் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து 43 days இப்படி இருக்கான் ஆள். இப்போ கொஞ்சம் கடிக்கிறது அதிகமாக இருக்குது, அவங்க எல்லாத்தையும் கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்குது. பாருங்க, கை வச்சா சும்மா கடிச்சிக்கிட்டே இருப்பான். இந்த கடிக்கிறது வந்து 2 விதமாக கடிக்கிறான். கோவம் வரப்போ நல்லா ப்ரெஷராக கடிக்கிறான், கோவம் இல்லாத டைமில் வந்து இப்படி லைட்டாக அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருப்பான். அது வந்து நமக்கு வலிக்காது, இருந்தாலும் அது வந்து ஒரு பேட் ஹேபிட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ அது பிரச்சனை கிடையாது. இப்போ 43 days அப்படிங்கிறனால பிரச்சனை கிடையாது. ஒரு 60 days எல்லாம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம மெதுவாக இதை வந்து அவாய்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணி இவனோட கான்சன்ட்ரேஷன் வந்து மாற்றணும். மாற்றிட்டு அதுக்கு தான் டாய்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுப்போம். அப்புறம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லுவோம். இவ்வளோப்போ அவன் இந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்குவான். மற்றபடி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் குளிப்பாட்டுறதுக்கு அப்படியே 60 days ஆகும். மெதுவாக ஒரு டவலில் வந்து தண்ணி நனைச்சிட்டு தொடச்சி மட்டும் விடுறது, ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால தொடச்சி மட்டும் விடுறது. வீட்டுக்குள்ளே அதிகமாக இருந்தால் காலுக்கு பெண்டு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அப்படிங்கிறதுனால மண்ணில் தான் நிறையா விளையாட விடுறேன் இப்போ. மற்றபடி இப்போ ஒன்றும் இல்லை, ஹாப்பியாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ.